நீங்க பாஜக தலைவரா இருந்து அடுத்த கட்டத்துக்கு உயர்றீங்க. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? காமெடி மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் தொலைபேசியில தொடர்பு கொண்டு நீங்க பாஜக உறுப்பினர் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து ரிசைன் பண்ணிடுங்கன்னு தான் எனக்கு சொன்ன முதல் வார்த்தை. அதுதான் சொன்னாரு. அதற்கு முழுவதுமாக தொடர் பயணம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு நான் வகித்த பதவிகள், நான் சந்தித்த சவால்கள், நான் பார்த்த மாவட்டங்கள் எல்லாமே வெளிப்படையாவே இருக்கு. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத மோசமான சூழ்நிலையிலயோ தோல்வியிலேயோ இல்லன்னா நெகட்டிவான சூழ்நிலையிலயோ அந்த பதவியை ராஜினாமா பண்ண வேண்டிய வரல. பிரம்மாண்டமான ஒரு பதவியை கொடுத்து அதன் மூலம் ராஜினாமா செய்ய வேண்டிய வந்தது. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற. அப்புறம் ஆளுநரான ஹலோ, இப்ப நீங்க அரசியல்ல பெரிய ஆள் ஆகிட்டீங்க, எல்லாம் என்கிட்ட அசண்டா இருந்த யோகம் தான். எப்படி இருந்தது மேடம் ஆளுநரா நீங்க போறீங்க, சடனா உங்களுக்கு முன்னாடி ரெண்டு காரு பின்னாடி ரெண்டு காரு, அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணல? ஆமாடா, சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. இப்போ ஒரு 6 வருடங்கள் ஒரு 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 அரசி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தலைமை தலைவினா அதான் நம்ம போனோம்னா எல்லாரும் எந்திரிப்பாங்க, நம்ம சொன்னா கேட்கணும். பாஜக தலைவருக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை உண்டு. அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலையே. சோ நம்ம ஒரு 6 வருடங்கள் நம்ம வந்து ஒரு ஒரு டாப் மோஸ்ட் போஸ்ட்ல இருந்துட்டோம். சரி, அட்லீஸ்ட் நம்ம தூத்துக்குடியில வெற்றி பெற்றிருந்தா பார்லிமெண்ட் உறுப்பினர் நம்ம போயிருப்போம். ரிலீவ் பண்ற மாதிரி அதை பத்தி எல்லாம் நீ கவலையே படாத, நான் எங்கேயோ கொண்டு வைக்கிறேன். ராஜ்பவன் இருக்கு, ஆளுநர் மாளிகை இருக்கு, அது பெரிய விஷயம் தான். அதனால அப்ளஸ் 2 வருஷம் கரோனால என்ன அப்படியே பாதுகாப்பா என் குடும்பத்தையே கொண்டு ராஜ்பவன்ல வச்ச மாதிரி. சோ என்னோட வாழ்க்கையில நான் எப்பவுமே நினைக்கிறது ஒரு கடவுள் வந்து என்ன லீட் பண்றாருன்னு தான் நினைப்பேன். எப்பவுமே மனதுல வந்து ஒரு நல்ல எண்ணங்கள். அது எங்க எங்க இருக்கு? நெக்ஸ்ட், யாருக்கும் எதுவும் கெடுதல் செஞ்சிடக்கூடாது, யாருக்கும் தப்பு செஞ்சிடக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒன்னே ஒன்னு நீ செய்யலாம் சொல்லுங்க. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை புடிச்சிருந்த தர்த்தமே ஓடி போச்சு நினைப்பாங்க. என்ன யாராவது வந்து பார்த்தா அவங்களை ஏதாவது ஒரு விதத்துல மகிழ்விக்கணும். இது மாதிரி சின்ன வயசுல இருந்தே எப்படி இருக்கு எண்ணம், இதை பார்த்தா எல்லாருமே சரி போயிருங்க. ஆளுநர் ஆனதற்கு பிறகாகவும் எங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் கேட்ட உடனே இன்டர்வியூ கொடுக்குறீங்க, மக்கள் உடனே சந்திக்கிற இடத்துல இருக்கீங்க, ரொம்ப எளிமையா இருக்கிறீங்களா? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? அதாவது நான் என்னன்னா, ரீச் பண்ண முடியாத இருந்த ஆளுநர் பதவியை ரீச்சிங் தி அன்ரீச் ஆக்கிட்டேன் நான். என்னோட ஒவ்வொரு காலகட்டமுமே வருங்காலத்துல பெருமையா பேசக்கூடிய காலகட்டமா தான் இருந்திருக்கு. பாக்குறாரு, நான் மாநில தலைவரா இருந்து பல எதிர்ப்புகளை சந்திச்சா கூட என்னோட காலகட்டம் வந்து தமிழக பாஜகவுல மிக முக்கியமான காலகட்டம். எனக்கு தான் கொடுக்கணும் உங்களுக்கு, எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி, சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போத்துடணும் போல தோணும். உங்களுக்கு பிறகாக வந்தவங்க பாஜக அடுத்த கட்டத்துக்கு நல்லா கொண்டு போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் இப்ப அதுக்கு கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம லட்சணம் அவங்களுக்கு தெரியும். ஆனா என்னோட உள்ளார்த்தமானது என்ன, தொண்டர்களை அவங்க நல்லா பாத்துக்கணும்ன்றதுதான். ஏன்னா மற்ற தொண்டர்களோட பாஜக தொண்டர்கள் வந்து ரொம்ப வேறுபானவங்க. வாட்ச் அடகு வச்சுட்டு கார் எடுத்துட்டு வருவாங்க, வைஃபோட செயின் அடகு வச்சுட்டு மாநாட்டுக்கு வருவாங்க. ஆமா, இப்படித்தான் சொல்றீங்க. போன எலெக்ஷனுக்கு எங்க ஏரியாவுக்கு பணம் தான் வந்து தவிர வரவே இல்லைங்க. வருங்காலத்துல கட்சி நல்லா வரணும்ன்றதா என்ன முன்னாள் தலைவர்களாக இருந்தவர்களோட ஆசை. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. ஆளுநரா இருக்கும் போது
பிரைம் மினிஸ்டர் எல்லாம் பேசுற சூழல்கள்லாம் இருக்கும். நீங்க முத முதல்ல மோடி அவர்களை எப்ப சந்திச்சீங்க? அதுல இருந்து இப்ப வரைக்கும் அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச? இல்ல, நான் முதல் முதல்ல மோடி அவர்களை சந்தித்தது 2001 சந்திச்சேன். ரொம்ப அப்பவே எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, என்கிட்ட இருக்க எதிரா உன்னை ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. எப்பவுமே அவர் வந்து ரொம்ப தீவிரமா பணியாற்றுபவர்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் ரொம்ப எப்பவுமே ரொம்ப சின்சியரா பணியாற்றக்கூடியது. ட்ரூத்மா சொல்றாங்கண்ணா, ஆளுநராக இருக்கும்போது அவங்களுடைய வேலை என்ன? அவங்க ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்காங்க. ராஜ்பவனில் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஒரு இடம் இருக்குது. அவங்களுக்கு பெரிய வேலையே இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்களே. எனக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ரொம்ப பிஸி. காலையில் ஆரம்பித்து நான் இன்றைக்கு 12 மணி வரைக்கும் வேலை இருக்குப்பா. என்னோடய ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6-7 நிகழ்ச்சிக்கு நேற்றெல்லாம் நான் சாப்பிட்டதே 3 மணிக்கு தான். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து பொறி சாப்பிடுவான் அவங்கிட்ட போய் சொல்ற. பாஜக தலைவரா ரொம்ப பிஸியா இருந்தீங்களா? இப்ப ஆளுநரா தான் ரொம்ப பிஸியா இருக்கேன் நான். இங்க நான் ஒரே பிஸி. காலைல 4:30 எந்திரிச்சிருவேன். 4:30 இருந்து இரவு 11 மணி வரைக்கும் என்னோட வேலை இருக்கும். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? ஒரு தமிழ்நாட்டின் குடிமகளா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதுல வந்து கருத்து சொல்ல வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். என்னையா மூணு வேளை சோத்துக்கு உழ வச்சிட்டு போயிடாதியா? இவ்வளவு பிஸில நீங்க சினிமாக்கு பாட்டெல்லாம் எழுதிருக்கீங்களா? அது கொஞ்ச நாள் எழுதுனேன். இப்ப கூட சில பேர் கேக்குறாங்க பாக்கலாம் அப்படின்னு. ஒரு சாம்பிள் கவிதை எடுத்து விட்டு பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு பாட்டு எழுதணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க என்ன எழுதுங்க? முதல்ல ஒரு 2 லைன் உங்களுடைய தமிழ்ல இருந்து ஒண்ணு கேட்கல. அதான் சொன்னேன் ஏற்கனவே. அது நான் ஏற்கனவே நான் எழுதி வச்சேன். வேண்டும் மோடி, மீண்டும் மோடி. ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போற. தன்னை நாடி வருபவர்களுக்கு நல்லது செய்யும் மோடி வேண்டும், மீண்டும் வேண்டும். ஏமா பேச விட்டு போயிட்டா வந்ததுல இருந்து லேகிய வச்சிட்டு இருந்தா எவனா கேப்பா? லேகிய விக்கிறனா? ஸ்டாப் பண்ணு. இங்க எங்க நிக்குடா? அப்படியா அப்படியா? படக்கி படக்கிலடி படக்கில மண்டல மட்டும் அடிச்சிடாத. குளக்கத்துல உள்ள போயிருவா. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.